நண்பர்கள் வணக்கம். எம்எஸ்சிஆர் யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நண்பர்களே, நான் உங்கள் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள்லாம் குறியீர் அனுப்புகிறோம். இது வரைக்கும் கொஞ்சம் நாளாக இது வந்து குறியீர் அனுப்புறதை பற்றி எதுவும் ரீட்டில் நான் போடல. ஜஸ்ட் ஒரு போர்டு ரெடி பண்ணுறது ஆல்டர்னேட் இது மட்டும் தான் போட்டிருந்தேன். இந்த இன்றைக்கி மட்டும் இந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடி போர்டு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா TL0824 வர மாதிரி பிடி போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா LM324 போடுதும். இது வந்து LM324 போட்டது. இது ஒன்று TL0824 போட்டு பிடிபி வந்து இன்றைக்கி குறியீர் அனுப்ப போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் தான் இருந்துச்சு, வெளியிலேருந்து வாங்கியிருந்தேன். அது போட்டு இன்றைக்கி குறியீர் அனுப்புகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய BT6 போர்டு, சிங்கிள் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய BT6 போர்டு இன்றைக்கி குறியீர் அனுப்ப போகிறோம். அது பற்றின டீட்டெயில் பார்ப்போம். நண்பர்களை தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களோட மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறை குறை இருந்தாலும் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கும் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதேபடி பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பர் ஆட் பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெக்னீஷியன் இருந்தால் கண்டிப்பாக நம்பர் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபியூச்சரில் ஏதாவது டவுட்டு இல்லை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, பேசுகிறதுக்கு, இல்லை ஏதாவது ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால் உங்கள்கிட்ட நீங்கள் டெக்னீஷியன் யாராவது இருந்தால் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? நம்பர் ஆட் பண்ணி விட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய BT6 போர்டு. ஓகேங்களா? BT6 சிங்கிள் சப்ளை ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இது வந்து இன்றைக்கி ஆர்டர் இருக்குது, இது ஒன்று அனுப்பிச்சிடலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா PCB, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி PCB, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது PCB. இது ரெண்டு PCB இன்றைக்கி இந்த ஒருத்தர் கேட்டாங்க, இது குறியீர் அனுப்பிச்சிடலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போர்டு, 10 பேட்டுக்கு மாஸ்பேட்டுக்கான டிரைவர் போர்டு. இது ஒன்று குறியீர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் போர்டு LD. ஓகேங்களா? இது வந்து லைட் போர்டு பாருங்கள், டிரான்ஸ்டர் சின்ன சின்னதாக போட்டிருக்கு. இது லைட் போர்டு ஒன்று குறியீர் போட வேண்டியது. இன்றைக்கி வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க குறியீர் போட வேண்டியது, இது போட்டுடலாம். அது இல்லாத பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி 1000 வாட்ஸ்க்கான ஹெவி போர்டு ஒன்று இப்போ குறியீர் பண்ணியாச்சு. இது வந்து இன்றைக்கி போகுது. ஓகேங்களா? இது வந்து லைட் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 700 ரூபா வரும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா 1000 ரூபா வரும். ஓகேங்களா? அது இல்லாத பார்த்திங்கன்னா இந்த பிடி போர்டு. ஓகேங்களா? LM324 வரும். அதனால் TL0824 வர மாதிரி பிடி போர்டு. இது இன்றைக்கி ஒரு 8 பீஸ் குறியீர் பண்ணணும், குறியீர் பண்ணிடலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா இது இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தேன், இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இது 5200 போர்ட்லேயே 1943 5200 மாற்றி போடுற மாதிரி இப்படி ஆப்ஷன் சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். அந்த போர்டு தான் இது இப்போ குறியீர் அனுப்ப போகிறோம். பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 1943, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 5200. ஓகேங்களா? இது வந்து நம்ம போர்டு வந்து பார்த்திங்கன்னா அது டிசைன் பார்த்திங்கன்னா எல்லாமே 5200 தான். பாருங்கள், இதில் வந்து ஒன்று மட்டும் ஆல்டர் பண்ணியிருப்பேன். பாருங்கள், இந்த ட்ராக் ஒன்று கட் பண்ணிட்டேன். இந்த ட்ராக் இதுலேருந்து இதுக்கு பீஸ் அவுட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டேன். இந்த அவுட் புட் இதுலேருந்து ஒரு லூப் அடிச்சாச்சு. இதுதான் போர்டு. போர்டு வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போடும்போது டிரைவர் போர்டு தான் மட்டும் தான் போட்டிருந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்டு. ஓகேங்களா? பேசிக்கலி எல்லாம் ஒன்று தான். அந்த ஃபைவ் 2000 இங்கே வந்துடும், இங்கே 5200 வந்துடும். இந்த 5200 1943 மட்டும் ஆல்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இவர் நம்ம போர்டு இன்னும் டிசைன் போயிட்டு இன்னும் வரல, ப்ராசஸ் இருக்குது, அது வரல. அதுக்குள்ளே கஸ்டமர் கேட்டாங்க எனக்கு வந்து வேணும், பரவாயில்ல ஒரு ட்ராக் கட்டானு என்ன சொல்லிட்டு. பாருங்கள், இந்த ஒரு இடத்துல ஒரு ட்ராக் கட் ஆகும், இந்த இடத்துல ஒரு ட்ராக் கட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடிக்கு எல்லாமே அதில் ஆல்டர் பண்ணிடுவேன். பரவாயில்ல, இங்கே சின்ன ட்ராக் தானே கட்டான, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அனுப்புன்னு சொன்னாங்க. இப்போ ட்ராக் கட் பண்ணி அனுப்பிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ குறியீர் அனுப்ப போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு குறியீர் அனுப்ப போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1943 5200 போர்டு. பாருங்கள், இது ஒன்று நீ குறியீர் அனுப்ப வேண்டியது இருக்குது. இது ஒரு டிசைன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 5200. ஓகேங்களா? பாருங்கள், நாலுமே 5200. பேசிக் டிசைன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டிசைன் வரும். ஓகேங்களா? இந்த டிசைன் ரெண்டுத்துக்கு எதுவும் வித்தியாசம் வராது, சர்க்கியூட்லேயோ இல்லை டிசைன் எதுவுமே மாற்றம் இருக்காது. பாருங்கள், சர்க்கியூட்டில் மாற்றம் இருக்காது, டிசைனில் மாற்றம் இருக்காது. ஒன்றே ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பீஸ் அவுட் ரெசிஸ்டன்ஸ் 2 வரும், இது கொஞ்சம் கேப் தள்ளி வரும். அவ்வளோதான். பாருங்கள், இந்த பீஸ் அவுட் ரெசிஸ்டன்ஸ் பக்கம் பக்கம் வருது, இது கேப் தள்ளி வருது. இந்த ஆல்டர் மட்டும் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் சைடு பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெண்டு ட்ராக் மட்டும் கட் பண்ணுவேன், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு ட்ராக் கட் பண்ணுவோம். ஓகேங்களா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ராக் கட் பண்ணி ஜீனர் ஒன்று போடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான், மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஃபுல் போட்டாகவும் தரேன் உங்களுக்கு வேணுன்னா, அப்படி இல்லைனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிபியாகவும் தரோம். ஓகேங்களா? பாருங்கள், இது வந்து டிரைவர் போர்டு. ஓகேங்களா? இது வந்து டிரைவர் போர்டு, ஒரு 150 வாட்ஸ் வரும் அவுட் புட். இது வந்து LD. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இந்த டிரான்ஸ்டர்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. இது வந்து LD, ஒரு 150 வாட்ஸ் வரும் அவுட் புட் அதுக்காக. ஓகேங்களா? அதுக்காக லோ பட்ஜெட்டில் தர்றது. அது இல்லாத பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா
ஹெவியாக இருக்கும் ஹெச்டி, ஓகேங்களா. இது சிங்கிள் சேனல், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 watts அவுட்புட் வரக்கூடிய ஒரு போர்டு இது. இது வந்து சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணுறதுக்காக, சபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ ஒரு போர்டு இது ஆர்டர் வந்திருக்கு, இது அனுப்புகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 1000 watts டிரைவர் போர்டு சொல்லியிருந்துடலாம், 800 watts டிரைவர் போர்டு 1000, அது இதுதான். அது இது இன்றைக்கி ஒன்று கொரியர் அனுப்புகிறோம். இது வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள், இது வந்து பேக் சைடு எல்லாமே ஒன்றே தான் இருக்கும். இந்த இடத்துல ட்ராக் ஆல்டர் பண்ணணும். இது வந்து இன்புட்டு, இது இந்த சென்டர் அவுட்புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பி மைனஸ், இந்த அவுட்புட்டு. இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா பி ப்ளஸ். மற்றபடி இந்த ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் எல்லாம் நார் கார்பனும் ஒன்று தான் வரும். அதிலே பார்த்திங்கன்னா இது அப்படியே வச்சுட்டு இந்த கீழே இருக்கிற 200 ohms ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு பீஸ் அப் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா பாருங்கள், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்கள், தான் இந்த பீஸ் அப் ரெசிஸ்டன்ஸ் வராது, இங்கே வரும். வந்தால் ஆடியோ போர்டு, வரலன்னா டிரைவர் போர்டு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம். மற்றபடிக்குள்ள இருக்கிற ஸ்பேரு அதுவுமே கொஞ்சம் சில மாற்றம் இருக்கும், மற்றபடிக்கு ஒன்றும் இருக்காது, ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்ததுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராலஜிக் போர்டு. இப்போ டாட் பிசல் போட்டு டிசைன் இப்போ முடிஞ்சிருச்சு, இப்போ ப்ராசஸ் போயிருக்கு. அது முடிஞ்சோடனே இது டிசைனுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கான சரவுண்ட் போர்டு இது. இது வந்து சப்பு ஃப்ரீ போர்டு, இந்த இடத்துல சென்டருக்கு இந்த இடத்துல அவுட் வந்துடும். இது சப்பு ஃப்ரீ, இது சரவுண்டு. இப்போ டிசைன் போட்டிருக்கு, ஒரு 4-5 டிசைன் போட்டிருக்கேன், நிறைய டிசைன் போட வேண்டியிருக்கு. இது முடிஞ்சோடனே ஒரு லோ பட்ஜெட்டில் சப்பு ப்ளஸ் சரவுண்டு அது மாதிரி வர மாதிரி, ப்ராலஜிக்கு வர மாதிரி போட்டிருக்கோம். ஆனால் பிடி பேஸ் டவுல் வந்து இதில் வராது, ஓகேங்களா. மற்றபடிக்கு எல்லாமே வரும், பேஸ் டவுல் மட்டும் வராது. இதில் வந்து சரவுண்ட் வந்து செக்ஷன் ஆகுது, இது ஃபுல்லாகவே சரவுண்ட் செக்ஷனு. ஏன்னா இதுக்கு வந்து சரவுண்டு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்கு. இது வந்து சப் செக்ஷனு, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சென்டர் வரும், ஓகேங்களா. இது வந்து டிசைன் போயிட்டுருக்கு, நான் முடியல, முடிஞ்சோடனே கண்டிப்பாக உங்களுக்கு போர்டு ரெடி ஆகிடும். இந்த அவ்வளோதான் நம்ம இது வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாம் கொரியர் அனுப்பணும், ஒரு ஒர்க் இது கொரியர் அனுப்பிச்சிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு எதாவது போர்டு வேணாலும் சொல்லுங்கள், செஞ்சுக்கலாம். ஆல்டர்னேட் போர்டு வேணாலும் ஆல்டர்னேட்டும் பண்ணி தரோம், ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சி அடி யூடியூப் சேனல் பண்ணக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை.